நேர்களே வணக்கம். தமிழனது பெருமையை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய நமது தஞ்சை பெரிய கோவில் முழுவதும் மணல் மீது கட்டப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. எப்படி என்றால், 2010 1000வது ஆண்டு விழாவின் போது கருவறையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரம் ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டது. 3 நாள் துளை போட்டதில் 3 நாள் அளவு மணல் மட்டுமே கிடைத்துள்ளது. 350 அடி ஆழத்தில்தான் களிமண் வந்துள்ளது. தஞ்சாவூரில் இருப்பதோ காவிரி ஆற்றில் குறுமணலாகும், ஆனால் அடியில் கிடைத்ததோ பெரிய வருமணல். இது மலைப்பகுதியில் ஓடக்கூடிய காற்றாற்று மணலாகும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓடக்கூடிய அந்த காற்றாற்று மணலை கொண்டு வந்துள்ளார்கள். பின்பு அந்த விமானத்தின் அடியில் கருங்கல்லால் ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் வருமணலை நிரப்பி உள்ளார்கள். அதற்கு மேல் அந்த விமானத்தையும் எழுப்பி உள்ளார்கள். இதற்காக 1 கோடி கன அடி மணலை நிரப்பி உள்ளார்கள். இந்த மணல் அசைந்து கொடுக்கும் தன்மை கொண்டவையாகும். எவ்வளவு பெரிய இடி, மின்னல், நிலநடுக்கம், வெள்ளம், பூகம்பம் வந்தாலும் இந்த விமானத்திற்கு ஒன்றுமாகாது. இதை 0 செட்டில் மணல் த ஃபவுண்டேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னும் ஈஸியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்றும் இதை நாம் அழைக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அந்த விமானம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுமே தவிர அதை கீழே விழாது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.